எல்லாருக்கும் வணக்கங்க. ஒரு மூங்கில் வெட்டவர் ஒரு நாள் தனது 10 வயது மகனை அழைச்சிக்கிட்டு காட்டுக்கு மூங்கில் வெட்ட போனாராம். அவர் பையனும் விடாமல் வழியெல்லாம் அவரை கேள்விகள் கேட்டுக்கிட்டே இருந்தானாம். அவரும் பொறுமையாக பதில் சொல்லிகிட்டே வந்தார். ஒரு சமயத்தில் ரொம்ப எரிச்சல் வந்துருச்சு. காட்டுக்கு வந்தாச்சு, மூங்கிலை வெட்ட ஆரம்பித்தார். அப்பையும் பையன் கேள்வி கேட்குறத நிப்பாட்டில். தம்பி, நம்ம அப்புறமா பேசிக்கலாம், நீ நல்ல பையனா, அப்பா வெட்டுற மூங்கிலெல்லாம் எடுத்து அடுக்கி வைப்பியான் அப்படின்னு சொன்னார் அப்பா. பையனும் சரிப்பா அப்படின்னு சொல்லி ரொம்ப சந்தோஷமாக தலையாட்டினான். அப்பா மூங்கில் வெட்ட ஆரம்பித்தார். பையன் கேள்வி கேட்க ஆரம்பித்தான். அப்பா அப்பா, என்னடா இந்த காட்டாறு எங்கே போகுது? அப்பா ரொம்ப கோபத்தில், நம்ம வீட்டுக்கு தான் அப்படின்னு சொன்னார். பையன் அதுக்கப்புறமா கேள்வியே கேட்கவே இல்லை. மூங்கில்லாம் வெட்டி முடித்தாச்சு. கொஞ்சம் மாலை நேரம் ஆயிடுச்சு. மூங்கில் வெட்டுறவர் பையனோட கையை பிடிச்சிட்டு, வா போகலாம், அப்பா வெட்டின மூங்கிலெல்லாம் எங்கே வச்சுருக்க அப்படின்னு சொல்லி கேட்டாராம். பையன் சொன்னானா, நீங்கள் வெட்டினதெல்லாம் ஆற்றுல போட்டுட்டேன், இந்நேரம் அது நம்ம வீட்டுக்கு போயிருக்கோம் அப்படின்னு ரொம்ப பொறுமையாக பதில் சொன்னானா. அப்பா அதிர்ச்சியோடு அவனை பார்த்தாராம். ஆமாங்க, இளம் வயசு குழந்தைங்களுக்கு சொல்கிறத ரொம்ப திருத்தமாக சொல்லுங்கள், சரியாக சொல்லுங்கள். குழந்தைங்க நம்மக்கிட்ட இருந்து தான் கற்றுக்குறாங்க. அது பொய்யாக இருந்தாலும் சரி, உண்மையாக இருந்தாலும் சரி, நேர்மையாக இருந்தாலும் சரி, நீதியாக இருந்தாலும் சரி, அன்பாக இருந்தாலும் சரி, இப்படி என்ன பண்புகளாக இருந்தாலும் எல்லாத்தையும் அவங்க நம்மக்கிட்ட இருந்து தான் கற்றுக்குறாங்க. அவங்களுக்கு சரியானதை கற்பித்து கொடுக்கறது நம்முடைய கடமை. சரியானவற்றை கற்றுக் கொடுத்து நம்ம குழந்தைகளோட எதிர்காலம் சிறப்பாக இருக்க உறுதுணை செய்வோம். இந்த நாள் இனிய நாளாய் அமையட்டும். நன்றி.